மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம் நண்பா. இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் திருவண்ணாமலையில் லாக்டவுனை வந்து நீக்கப்பட்டிருக்கு. லாக்டவுன் நீக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சுக்கு போகிறேன். பீச்சுக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ட்ராவல் பண்ணி போகிறோம். இன்றைக்கி தான் பீச்சுக்கு போகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம், 2 மாதத்துக்கு அப்புறம், ரொம்ப நாள் ரெண்டு மாதம் தான். 2 மாதம் ரொம்ப நாளாக இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் மெயின் ரோடுக்கிட்ட வந்துவிட்டோம். ஆல்ரெடி ட்ராவலையும் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்ருக்கோம். இப்போ நாங்கள் லிங்க நகரை தாண்டி போய்கிட்ருக்கோம். நான் இந்த இடத்த தான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது. ஆனால் இப்போ ரெண்டு மாதம் வீட்டுக்குள்ளே அடப்பட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து நான் எங்கள் இடத்த இந்த ஊரை பார்க்குற மாதிரி புதுசாக இருக்குது எல்லாமே. அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க இந்த அரசாங்கம், கொரோனா ரெண்டுமே சேர்ந்து நமக்கு இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. வித்தியாசமாக தான் இருக்குது இந்த அனுபவமும். ஆனால் வீதியில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாகனங்கள் நெரிசல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கோழி பண்ணையை அவுத்து தீவனத்தை போட்டு திறந்து விட்ட மாதிரி எப்படி கூட்டங்கள் வெளியே வருமோ, அது மாதிரி வாகனங்கள் பார்த்திங்கன்னா வீதியில் அப்படி வருது. வாகனம் ஓடுறது ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக ஓடுங்க. பைக்குக்கும் பெட்ரோலில் பெட்ரோல் செட்டுக்கு வந்தோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடிச்சுட்டு இந்த டிராவல் அப்படியே தொடர்ந்து போகிறோம். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், இங்கே உடனே மீன் பிடிச்சி உடனே சுட உடன் மீன்கள்லாம் இந்த இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உடனே மீன் பிடிச்சி தற்காலிகமாக கடை போட்டு இருக்காங்க. இந்த இடத்தையும் அப்படியே பார்த்துட்டு உள்ளுக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வருவோம் என்று தோணுச்சு. அதனால் பைக்கை உள்ளே விட்டாச்சு. பைக்கை விட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தா உள்ளுக்கு ஒரு 2 பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரமாக மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரியலை. அவங்க மீன் மாட்டிச்சானும் தெரியலை. அவங்க ஒரு ஆள் வந்து பொறுத்திருந்து காத்திருந்து வெறுத்து போயிடுச்சு போல் அவர் கிளம்பிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நாங்கள் அந்த ரோட்டாலையும் போய் அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு பீச்சுக்கிட்டே வந்துட்டோம். இதுக்கப்புறம் பீச்சில் ஒரு மணி தேரம் சரி, பீச்சில் உட்காந்துருந்துட்டு தான் வீட்டை நான் போகிறேன். தெரிஞ்சோன்னா அவ்வளோ நாள் ஆயிடுச்சு பீச்சுக்கே வந்து. ரைட்டு, இப்போ கொண்டே பைக்கை கொண்டே சைட்டில் போட்டு பீச்சுக்குள்ளே போய் பார்ப்போம். மக்களோட நடமாட்டம்லாம் இங்கே குறைஞ்சனால என்ன நடந்திருக்குன்னா, மான்கள் எல்லாம் சுதந்திரமாக வந்து படுத்து கிடக்கு. இந்த பீச்சில் வந்து இந்த மரத்துகள் இனங்கள் வந்து கூட்டமாக படுத்து கிடக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மான் கண்டு பயந்து பார்த்தீங்கன்னா, வெயிலில் ட்ராவல் பண்ணி வந்தனால முகமெல்லாம் பக்கத்தில்
பக்கத்தில் வர சொல்லு. நான் எங்கே அந்த வயிற்றுக்குள்ள குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா படுத்திருந்த மானை குழப்பிட்டு லாக்டவுன் நீக்கப்பட்டிருக்கனால எல்லாருமே அவங்க அத்தியாவசிய தேவைகளுக்காக ஓடி ஆடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பீச்சில் ஒருத்தருமே இல்லை, ஒரே ஒரு சின்ன பொடியை ஒருத்தர் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அதை தவிர்த்து வேறு யாருமே காண இல்லை. இது பீச் தானான்னு கேட்க தோணுது அந்தளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருந்ததே இல்லை. இந்த லாக்டவுன்னால் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் கால் நினைச்சி பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பக்கத்தில் ஒருத்தர் இருக்கா, அதனால் மாஸ்கையும் கலட்டிட்டேன். சூப்பா முடியும் வெட்டலை. மிஷில ரெண்டு மாதமா லாக்டவுனில் மாட்டியிருக்கனால இப்போதைக்கு ஒரு வேலையுமே செய்யலை. ஓ பார்த்தீங்கன்னா ரெண்டு நீர்க்காகங்கள் போயிட்டு அது ஒவ்வொரு இடத்துல நீர்க்காக நீர்க்காகம் ஒரு கொக்கு ரொம்ப நாளாயிடுச்சு. நானும் நண்பரும் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் போட்டோவை கூப்பிட வருமானம் வரல. இப்போ கையில் ஐஸ்கிரீம் இருக்கிற பழுத்து ஐஸ்கிரீம் இருக்கு வந்து மானுக்கு ஏன் சாப்பாடு போடுறாங்க. இல்லை நான் அந்த மான் சாப்பாடு எடுத்து வந்து ஐஸ் பழம் ஒன்றுமே இல்லை. பொலித்தீன்லாம் போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டு வந்து குப்பையில் வந்து அங்கேனே போட்டுட்டு போயிடுறாங்க பொலித்தீன் சாமான்ல. அதனால் அதில் இருக்க மான்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. மான்கள் வந்து பொலித்தீனை சாப்பிடும். நம்ம வந்து நீங்கள் வரும்போது அந்த தப்பாக செய்யாதீங்க. சாப்பிட்டா டஸ்ட்பின் கூட போட்டுருங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். நான் வெளியே வந்து பீச்சுக்கு போகணும்னு இன்றைக்கி ஆசைப்பட்டேன். அதை உங்களோட பிறந்து வரணுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை சைன் ஓப் மிஸ்டர் சமிந்தா. பாய்.